நடக்கப்புற இந்த மூணாவது டி டுவெண்ட்டி போட்டி சம்பிரதாய போட்டியாக இருந்தாலும் ஸ்ரீலங்கா சைட்ல இருந்து அவங்களோட ஃபேன்ஸ் செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க டீம் மேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டீம் மேலே கிடையாது வனிந்து வசரங்கா மேலே இல்லை இல்லை தார்ஷன் சனங்கா மேல அதுக்கப்புறம் வனிந்து வசரங்கா மேலே பெரிய கோவத்தில் இருக்கிறாங்க லாஸ்ட் ரெண்டு மேட்சை தோக்குறதுக்கு காரணம் மிக முக்கிய காரணமாக இவங்கள பாக்குறாங்க இப்போ வந்து மூணாவது டி டுவெண்ட்டி மேட்ச்சு ஸ்ரீலங்காவுக்கு விக்ரிங்கிறத தாண்டி விக்ட்ரியில் வேற மாதிரியான விக்ட்ரி தேவைப்படுது என்ன விக்டிங்கிறத பற்றியும் பேச போகிறேன் அதுக்கப்புறம் தாசன் சனகா உங்களோட லெவன்த்தில் அதாவது மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்சில் வந்து தாசூன் சனக்கா ஆடணுமா வேணாமா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அவர் வேணான்னா தினேஷ் சாண்டிமல் அவிஷ்கர் ஃபெர்னாண்டா இவங்க தான் ஆப்ஷனில் இருப்பாங்க இவங்க உள்ளே வந்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் அணுக்களை வரும் இதனால் சாதக வாதக விஷயங்கள் பேச போகிறோம் டீம் இண்டியா ரெண்டுக்கு ஜீரோன்னு இப்போ சீரியஸை வின் பண்ணிட்டாங்க லீடில் இருக்கிறாங்க பட் த்ரீ ஜீரோனு ஒயிட் வாஷ் பண்ணணும்னு ஒரு கௌதம் கபீர் அண்டு சூரியகுமார் யாதவ் யோசிப்பாங்க அப்படி யோசிக்கும் பொழுது லெவன்ஸ் அதே லெவன்ஸோடவே வருவாங்களா மாற்றங்கள் வருமா சிராஜை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரியன் பராக் பற்றி முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் யுவராஜ் உள்ளே வராரு இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்கில் மேபி ஒரு ஒரு ஹலில் அகமதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா சஞ்சூ சாம்சன் ஸ்டே பண்ணுவாரா வாஷிங்டன் சொந்தருக்கு வாய்ப்பு கிடைக்குமா இப்படிங்கிற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்சு சில பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லை கன்சிஸ்டண்ட்டாக இதே லெவனோடவே போகலாமா நீங்கள் தான் எக்ஸ்பர்ட்ஸ் ஆச்சே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்களேன் பார்த்துருவோம் பேசிடுவோம் லேரிஸ் அண்ட் இந்த இந்திய டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பள்ளையில நடக்க இருக்கக்கூடிய மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்சோட பிரியரசு பார்க்க வந்திருக்கிறீங்க தமிழ்நாடு ப்ரீமியர் லீகோட பிளே ஆஃப் போட்டிகள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்படுது ஸோ அதையும் பாருங்கள் ஸோ மஜாவாக இருக்கும் தென் நம்ம பிரிய நல்லதுக்குள்ள மழைலாம் வரப்போதாமே செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் மழை இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கும் லாஸ் எஸ் சரித்த சலங்கா போட்ட கணக்கு தப்பு கணக்காக ஆகிவிட்டது இப்போ பள்ளிகளில் மழை வரும் அப்படிங்கிற ஒரு ப்ரீடிக்ஷன் இருக்குங்கிறதுனால லெவன்ஸில் நிறைய மாற்றங்கள் இருக்குது தென் பிச் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஓவரால் நேர்த்திக்கு பிச்சு அதாவது செகண்ட் டி மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரின்கு சிங் அடித்த ஸ்கிட்லாம் ஞாபகம் இருக்கும் ஸோ ஃபீல்டு போட்டு கரெக்டாக கவர் பண்ணாலும் அங்கங்கே கேப்புகள் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஈரப்பதம் கிரௌண்டில் கொஞ்சம் பார்க்க முடியுது தென் போ ஃபஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மேட்ச்க்கு யூஸ் பண்ண பிட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோவராகவும் கொஞ்சம் க்ரிப்பு கிடச்சி மழை வந்து லைட்டாக கொஞ்சம் மாத்துச்சு ஆனால் தேர்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் கம்ப்ளீட்டாக ஒரு புது பிச் கொடுப்பாங்க பட் எப்படி பார்த்தாலும் பள்ளிகளிலேக்குன்னு ஒரு குணம் இருக்குது பேட்டர் பேட்டிங்க்கு பேட்டர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு கிரவுண்டு அண்ட் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபது எழுபத்தெட்டு எழுபத்தி மூணுலாம் டச் பண்ணுதுங்கிறதுனால தேர்ட்டியார் சர்க்களுக்கும் பவுண்ட்ரி லைனுக்கும் ஒரு நாற்பது மீட்டர் இருக்குது ஸோ இதுக்கிடையில் ரன் அடித்து விட்டுட்டு சிங்கிள்ஸ் டபுள்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திரும்பவும் மென்ஷன் பண்ணுறோம் பட் இந்த மாதிரியான கிரௌண்டை வந்து சூரியகுமார் மாதிரியான பேட்டர்ஸ் தென் சப்கான்னன் பிளேயர்ஸ் ரொம்ப லவ் பண்ணோம் இல்லை ஓவரால் கிரிக்கெட்டர்ஸ் லைக் எப்படி சொல்கிறதுனா பேட்டர்ஸுகள் அடிக்கிற ரன்னு வந்து அவ்வளோ ஈஸியாக அடிக்கப்படுறதில்ல பவுலர்ஸுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு சாதகமாகவும் அந்த பிச்சோட டைமென்ஷன்ஸ் இருக்குது அண்ட் பிச்சும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயிருள்ளதாகவும் உள்ளதாகவும் இருக்குங்கிறதுனால வந்து ஒரு மாதிரி பள்ளிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பள்ளிகளை அப்படி வெட்டி இந்தியாவில் இங்கிலாண்டில் ஆஸ்திரேலியாவில் எல்லா இடத்துலையும் வச்சா நல்ல ஒரு கிரிக்கெட் பார்க்கலாம் ஸோ பள்ளிகளையோட பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் அந்த டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது பட் மழை வந்து அது மேபி அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மேட்ச்லேயுமே அதோட இம்பாக்ட் தெரிஞ்சிச்சு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் என்ன டாஸ் ரிப்போர்ட் வரைக்கும் மழை பள்ளிகல்லேயே பிச்சு மூணாவது மேட்ச்சு சம்பிரதாய போட்டி ஸோ இதில் லெவன்ஸில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் பேசுவோமே லெவன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா சைலேருந்து ஃபேன்ஸ் ரொம்ப கோவமாக இருக்காங்க இருக்கீங்களா கோவமாக இருக்கீங்களா நாங்கள் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிக்கிட்டீங்களா பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பிளேயிங் லெவன் அப்படின்னா தார்ஷன் சனகா வேணுமா வேணாமா அப்படிங்கிறது தான் நான் தார்ஷன் சனகாவும் சரி இப்போ டீம் இந்தியாவும் சரி எனக்கு பெரிய மாற்றங்கள் நான் ரெண்டு மே இந்த மேட்ச்ல எதிர்பார்க்க மாட்டேன் ஒரு லாங் ரன் கொடுக்கலாம் நடந்து முடிந்த லா மூணு கடைசி மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகளையும் தார்ஷன் சன்கா தக் அவுட் ஆகியிருக்கிறாருங்கிறதுமே வந்து ஃபேன்ஸுகளுக்கு மிகப்பெரிய ஒரு கோரம் கோபம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் பவுலிங் அவ்வளோ சிறப்பாகவும் பண்ணலங்கிறது வந்து ஃபேன்ஸுகளுக்கு ஒரு கோபம் ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தார்ஷன் கோபத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு அண்டு அணியோட தோல்விக்கு எல்லாரும் ஒரு காரணமாக இருந்தால் அவர் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கார் ஆடனமாக வேணாமான்னா நான் கொஞ்சம் ஆட வைப்பேன் இந்த சீரீஸ் இதுதான் அவரோட கடைசி மேட்ச்சாக இருக்கும் சரியாக ஆடலை அப்படின்னா ஆடிட்டார் அப்படின்னா அடுத்த சீரியஸ் நான் ட்ரை பண்ணுவேன் இல்லைனா கண்டிப்பாக கிடையாது தான் ஷோர் கிடையாது பட் இந்த சீரியஸ் ட்ரை பண்ணிப்பா தான் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் ஏன்னா இந்த கேம் டைமிங் அப்படிங்கிறது தேவை நீங்கள் யோசிக்கலாம் லங்கன் பிரீமர் லீக்ல ஆனதுக்கு அப்புறமா எஸ் லங்கன் பிரீமர் லீக் ஆடிட்டு வந்துட்டு இப்போ ரெண்டு டக்கு அடிச்சிருக்காரு ஸோ கொடுத்து பார்ப்பமே கொடுப்பமே சீனியர் மோஸ்ட் பிளேயர் டீமுக்காக அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இப்போ நீங்கள் ரோஹித் சர்மா விராட் கோஹ்லாம் தூக்கிடுவீங்களா துப்புருவீங்களா அப்படின்னா மாட்டாங்க அதே தான் நான் ஷனகாவுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கணும் பட் ஆனால் ரீசெண்ட் பாஸ்ட் டைம்ல இல்லை சி சில வருஷங்களாகவே அவரோட பேட்லேருந்து சரியா ரன்கள் வரது கிடையாது அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது தார்ஷன் சனகா பட் லாஸ்ட்டு மேட்ச்சாக லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் அவருக்கு கொடுக்கணும்னு நான் நான் சொல்லுவேன் இது போக வந்து பார்த்தீங்கன்னா கீழே பவுலிங்கில் வந்து ரமேஷ் மண்டிஸு தான் எடுத்துகிட்டு வராங்க துனித் வில்லால எடுத்துகிட்டு மாட்டுறாங்க இல்லை மழை வரதெல்லாம் பார்த்துட்டு ரமேஷ் மண்டிஸு வேணாம் அப்படின்னு வேற யார்கிட்ட போவாங்க அவங்க மதுஷன்கா கிட்ட தான் தில்ஷன் மதுஷன்கா கிட்ட தான் போவாங்க அதுதான் ஒரு ஆப்ஷனு இப்போ நீங்கள் தாஷன் சன்கா கொண்டு வந்தாலும் உங்களுக்கு பவுலிங் போட போகிறதும் கிடையாது ஸோ அசிதானா பத்திரானா தீக்ஷனா ரமேஷ் மண்டிஸ் இல்லைனா வந்து துனித் விழாலகா யாராவது ஒருத்தவங்களோ இல்லைனா தில்ஷன் மதுஷன்கா மனித சரங்கா வந்தால் ஓகே ஸோ இப்படி தான் பவுலிங் பண்ணவும் வைக்கிறார் இதுதான் வந்து சரிதாசுலங்க யூஸ் பண்ணுறதுமே வந்து இப்போ இந்தியாவோட லெவன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முகமது சிராஜோட நம்பர்ஸ் ஓடிஐ டி ட்வெண்ட்டியை நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எனக்கு ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் அவரோட இம்ப்ரெசிவாக இல்லை ஆர்சிபிக்கும் அவ்வளோ இம்ப்ரெசிவாக பவுலிங் பண்ணலை ஒரு ஆர்சிபி ஜெர்சி போட்டால் ஒரு சிராஜ் பாயும்புலி சிராஜும் பார்க்க முடியலை ஆனால் யாரும் பேசலை ஏன்னா இந்தியா தொடர்ந்து வின் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் சிராஜோட நீக்கத்தை பற்றி யாரும் பேசலை எனக்கு சிராஜோட நம்பர்ஸ் நான் கையில் எழுதி வச்சிருக்கல ஆனால் மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுக்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு தயக்கத்தை அவர் காமிக்கிறாருங்கிறதுனால செலெக்ஷன்ஸெலாம் கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் பாய் அவரை பற்றி மேபி இந்த மேட்ச்சில் கரையில் வந்து ட்ரை பண்ணலாம் ஹர்தீப் சிங் ஸோ ஆல்ரெடி விளாண்டுகிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு தென் இப்போ இந்த மேட்ச்சில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் யோசிக்க யோசிக்கிற ஒன்று எனக்கு பிரேக்கு அவசியமானால் ஹஷ்தீப் சிங் பேக் டு பேக் ரெண்டு நாள் விளையாண்டுட்டு திரும்பி மூணாவது மேட்ச் ஸோ ப்ரேக் ஒன்று கொடுக்கலாம் பட் சிராஜ் ஆட வச்சு தான் ஆகணும் இந்த மேட்ச்லேயாவது அவர் பணம் லீட் பண்ணி லீட் பண்ணி அவர் விக்கெட் எடுக்கணும் ஸோ அதனால் முகமது சிராஜை ஆட வைக்கணும் ஹலீல் அகமது ட்ரை பண்ணலாம் அவர் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பிரேக் கொடுத்துட்டு இன்னொரு லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட்பாரை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சிவம் துபேவ் எங்க நுழைக்கிறது இப்போ ஹர்திக் பாண்டியாவை நீங்க பிரேக் கொடுக்கலாம் பேக் பார்க்க ரெண்டு நாள் ஆடிட்டாரு ஃபிட்னஸும் ஒரு கன்சர்ன்ங்கிறதுனால துபேவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிங் ஆடலாம் ஏன்னா அவருக்கு பெருசா வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்கல ரியன் பராக் தேவையா பேசுவோம் ரியன் பிரராக் பத்தியே பெருசா பின்னாடி பேசுவோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே சுப் கில் ஓடியை தான் கொண்டு வருவாங்க அப்படின்னா சஞ்சீவ் சாம்சனுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கப்படுது அக்சப்டில் இல்லாமல் துபேவையும் ஹர்திக் ஒன்றா ஆட வைப்பாங்களா அப்படிங்கிற ஆப்ஷன்களை போவாங்களா இல்ல இப்படி கூட மேபி அக்ஷர் பட்டேல் ஆடிட்டார் பேக் டு கேம் வாஷிங்டன் சுந்தர மேபி ட்ரை பண்ணுவாங்களா வாஷிங்டன் சுந்தர் வந்தாரா ரியன் கூட கதை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சரி குழப்பிக்க வேணா இந்த ஒரு மாற்றம் சிராஜ் ஆடலாம் ஓகேங்களா துபே ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக சிவம் துபே ஆட வைக்கலாம் அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் ட்ரை பண்ணலாம் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ப்ரொமோட் பண்ணலாம் ஆஃப் ஸ்பின்னர் ரியன் பராக் இருக்கிறாரு ரின்கு சிங் இருக்கலாம் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் என்ன சொன்ன மாதிரி கலீல் அகமத் அஸ்தீப் சிங்குக்கு பதிலா ஸோ இந்த ஒரு மாற்றத்தை எது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ரியன் பராகுக்கு நான் அப்படியே கொடுக்க மாட்டேன் ரியன் பராக் ஆடணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஆட வப்பேன் கம்பீரத்தை செய்வார்னு நான் நம்புகிறேன் டீம் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஓடி வேர்ல்டு கப்பில் கேதர் ஜாதவ் அப்படிங்கிற ஒரு பார்ட் டைமர் இருந்தார் சி இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது அதை சரி பண்ணியே தான் ஆகணும் என்னென்னா பேட்டர்ஸ் அவங்க வந்து பவுலிங் போடுறது கிடையாது பவுலர்ஸ் பேட்டிங் பண்ணுறது கிடையாதுங்கிற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது இந்தியா கிட்ட பார்ட் டைம் இருக்கிறோட ஒரு வரவு அப்படிங்கிறது சுத்தமாக துண்டிக்கப்பட்டதாகவே பார்க்கப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஓடி வேர்ல்டு கப்பில் கேதர் ஜாதவ் இருந்தார் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து சுரேஷ் சைனா அதுக்கப்புறம் யுவராஜ் சிங் ஒன்னாகவும் பண்ணி தனியாகவும் பண்ணி இந்தியாவை கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க தென் தான் கேதர் ஜாதவ் கேதர் ஜாதவ் வந்து கேதர் ஜாதவ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ்ல ஆடுறவங்க யாரும் ஆல்ரௌண்டராக வரல பார்ட் டைம் ஸ்பின்னராகவும் வரல பேட்டிங் ஆல்ரவுண்டராகவும் இந்தியாவில் வரல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடியோ வேர்ல்டுக்கு கப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவல் லெவல் வந்து சிராஜ் பும்ராவும் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ரவீந்திர ஜடேஜா அண்ட் அஸ்வின் ஹர்திக் பாண்டியா இவங்க ஆடுறதா தான் இருந்தது ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பவுலிங் ஆப்ஷன் தான் ஒருவேளை ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆனால் புனேயில் நடந்த அந்த ஓடியோ வேர்ல்டு கப் மேட்ச் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷில் எஸ் ஹர்திக் பாண்டியாவுக்கு இன்ஜூரி ஆகணுன்னு இந்தியா சமாளித்து பவுலிங் போட்டு வின் பண்ணி வந்தாங்க ஆனால் ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி ஆனதுனால அந்த ஒரு பவுலர் ஒரு பார்ட் டைம் பவுலர் அதாவது ஒருத்தவர் தான் இருந்தாலும் அந்த ஒருத்தவரும் இன்ஜூரி ஆனதுனால இந்தியாவோட ஒரு நல்ல பிளேயிங் லெவன் உடஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வேறு ஹர்திக் பாண்டியாவும் இருப்பார் அக்ஷர் பட்டேலும் இருக்கிறாரு ஜடேஜாவும் இருக்கிறாரு தென் தென் ஹீப் சிங் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா ஸோ இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷனோடவே போனாங்க ஸோ ஜெயிச்சுட்டு வந்தாங்க இப்போது அந்த பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து அது எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து கௌதம் கம்பீர் உருவாக்கிட்டு இருக்காரோன்னு எனக்கு தோணுது ஏன்னா ரியன் பராக ஓடிஎஸ் காலில் சேர்க்கும்பொழுதே நம்ம நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா ஸ்ரேயாசையர் இல்லை கே எல் ராகுல் யாராவது ஒருத்தவங்க இல்லை ரிஷப் பண்ட் அண்ட் ரியந்த் பராக் ரெண்டு பேரையுமே ஸ்ட்ரைட்டாகவே ஆட வைப்பாங்களா இல்லை கே எல் ராகுல் நீங்கள் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போது சையர் அந்த கே கேஆர் சென்டிமெண்ட்டில் இங்கே கிடையாது எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பவுலர் தேவை எனக்கு ஒரு ஆப்ஷன் தேவை ஸோ அப்போ பவுலிங் ஆல்ரௌ ஆப்ஷன் தேவை அப்போ நான் பேட்டிங் ஆல்ரௌண்டர்னா ஒரு ரியந்த் பராக நான் ட்ரை பண்ணுவேன் நான் இப்போ ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி எமேச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் பதினேழாவது ஓவர் ஓவர் கொடுக்குறாங்க தென் மூணு விக்கெட்டு ஓவரால் போது எடுக்கிறாரு தென் செகண்ட் இன்டையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு தென் துலீப் ட்ராஃபியில் இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அண்ட் தியோடர் ட்ராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்ட் அண்ட் பவுலிங்கில் ஐ திங்க் லீடிங் விக்கெட் ஏற நினைக்கிறேன் நாட் ஒட்டுறாங்க பட் ஆனால் அதிக விக்கெட்ல கொத்து கொத்தா எடுத்தார் அசாமுக்காக கிரிக்கெட்னு வந்துவிட்டால் ஆல் ரவுண்டிங் பர்ஃபாமன்ஸ் சிங்கிள் ஹேண்டராக ஷோல்டர் டீம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால வந்து பயலிட்ரல் சீரியஸில் இப்போ ட்ரை பண்ணுறாங்களோ ஓகே சையர் நம்பர் ஃபோரில் இந்தியாவுக்கான அந்த வெற்றிடத்தை ஒரு நிரப்பனர் ஆனால் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ்லாம் வந்து சுரேஷ் ஐயா யுவராஜ் சிங் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் ஆடுன ஒரு பொசிஷன் அப்படிங்கிறதுனால ரியன் பெராக் வந்து மேபி அந்த பொசிஷன்லாம் ட்ரை பண்ணாங்களோ ஏன்னா இந்தியாவுக்கு அது தேவை தானாங்க ஏன்னா இந்தியாவுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ சச்சின் ஷேவாகலாம் பவுலிங் பண்ணுவாங்க தேவைப்பட்டால் சௌரவ் கோஹ்லி வந்து பவுலிங் பண்ணுவார் அப்புறம் யுவராஜ் சிங் ரெய்னானு வந்துச்சு அப்புறம் ரெயினா மட்டும் இருந்தார் திரும்ப யுவராஜ் சிங் வந்தார் கேதர் ஜாதவ் வந்தார் அதுக்கப்புறம் யாரும் இல்லைல்ல ஸோ இப்போ அந்த வெற்றிடத்தை நிரப்பரவராக நான் பராக இருப்பார்னு எனக்கு தோணுது கௌதம் கம்பீர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜாயின்ட்டில் இருக்கும் பொழுதும் சரி கொல்கட்டா நைட் ரைடர்ஸில் இருக்கும்பொழுதும் சரி அவர் பேட்டரை பவுலிங் போடவும் வச்சார் அந்த அப்ரோச் பிடிச்சிருந்துச்சு ஸோ அந்த அப்ரோச் கேகேஆர் நெல்லஜியில் அப்ளை பண்ணார் அந்த அப்ரோச்சை அவங்க அவர் அப்ளை பண்ணார் அதே மாதிரியான ஒரு அப்ரோச்சை வந்து இங்கே டீம் இந்தியாவில் அப்ளை பண்ண பட்சத்தில் ஸோ ரியன் பெராகை டி டுவெண்ட்டியில் அண்டு ஓடியில் எஸ்பெஷலி நீங்கள் ஒயிட் பால் ஃபார்மேட்டில் பார்க்கலாம் ரெட் பால் ஃபார்மேட்டில் எனக்கு அவ்வளோவா பெருசாக ஐடியா கிடையாது இதை பற்றி நான் இப்போ யோசிக்கல ரியன் பராக் ஸோ டெஃபினட்டாக ஒரு எஸ் கண்டிப்பாக டிசர்வ் அப்படிங்கிறத வந்து போரும் போக போக பார்க்கலாம் பார்ப்போம் கௌதம் கம்பீர் என்ன மாதிரி என்ன விஷயங்கள் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஸோ லெவன்ஸை பற்றி நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானதாகவும் இருந்துச்சு லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமை பொறுத்த வரைக்குமே வந்து ஸோ அடுத்ததான் பேட்டில் நேருக்கு நேர் போயிடலாம் பேட்டில் என்னங்க இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்குது பத்திரனா உள்ளத்தை கொள்ளை போ கொள்ளையை கொண்டுக்கிட்டே இருக்கிறாரு இந்த மேட்சை ஒரு வேலை ஜெயிக்கிறாங்க பத்திரனாவில் ஜெயிக்கிறாங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் நான் அவங்களுக்கு அவருக்கு கொடுக்க சொல்லுவேன் ஏன்னா டி போன செகண்ட் டி டுவெண்ட்டி மேட்ச்லேயும் விக்கெட் எடுத்தார் சூரியகுமார் யாதவோட விக்கெட் ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி மேட்ச்லேயும் சூரிய யாதவ் நான் ஹாரிக் பண்டியோட விக்கெட் ஸோ பத்தினா லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் அவர் கொடுக்குறாரு தென் கூட சப்போர்ட் பண்ணுறது ஒரு ஒரு வணிந்து அசரங்கா அசித்தா ஃபெர்னாண்டா இன்கன்சிஸ்டண்டாக இருக்கிறாரு பட் ஆனால் இன்னும் சப்போர்ட் தேவை இன்னும் சப்போர்ட் தேவை இன்னும் டைட்டாக போடணும் இன்னொரு மாதிரி டெம்ப்ரமெண்ட்டாக போடணும் பட் இந்தியாவோட பேட்டிங் ரொம்ப ஃபியர்லெஸாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் ஃபைட் பண்ணணும் ஸோ பௌலிங் பொறுத்தவரைக்கும் ரொம்ப குறை சொல்ல முடியாது பட் பவுலிங் டீசெண்டாக பண்ணுறாங்க பட் பற்றி ரொம்ப எக்ஸ்ட்ராரியாக பண்ணுறாரு அண்ட் தீஷ்னா என் அசரங்காக டீசெண்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போது இந்தியாவோட அட்டாக்கை வந்து இப்போது ஸ்ரீலங்காவோட பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாசன் சங்கா அண்ட் வனிண்டு அசரங்கா அந்த லோவர் மிடில் ஆர்டர் தான் டாப் ஆர்டரில் குசல் பெராரா ஃபிஃப்டி பத்து மினிச்சக்கா அந்த குசல் மெண்டிஸோட பேட்டர் எல்லாம் பட ஆரம்பிச்சிருக்கு கமிண்டி மெடிஸ் அதே ஃபியர்லெஸ் கிரிக்கெட் வந்து இங்கே ஆடிக்கிட்டு இருந்துகிட்டு பேட்டிங் அண்ட் பத்திரனா பிரச்சனை கிடையாது பட் பவுலிங் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் தான் பிரச்சனை அந்த அந்த ஒரு பிரச்சனையில்தான் இந்தியா அவங்களை ஈஸியாக உள்ளே வச்சு தண்ணிக்குள்ளே வச்சு அமுக்கி ஜெயிச்சிடுறாங்க இப்போ இந்தியாவோட பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேட்டிங்கை விட பவுலிங்கில் தான் இப்போ ரெண்டு மேட்சில் வந்து மேபி ஹலீல் அகமது வரதோ வாஷிங்டன் சுந்தர் வரதோ வந்து இந்தியாவோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணக்கூடிய ஒரு போட்டியாக தான் இருக்கும் பட் கம்பீர் பொறுத்த வரைக்கும் ஜெய்கிறது தான் வரேன் அப்படிங்கிறதுனால ஸோ எக்ஸ்ட்ரா நியூ கமர்ஸை பார்க்க முடியாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சஞ்சீவ் சாம்சனுக்கு இது ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ஆடிஷன் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஆடிஷன் ரேன் பராக் பேட்டிங்கில் வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி விடுவாங்க நான் நினைக்கிறேன் சூரியகுமார் யாதை பின்னாடியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷப் பண்ணும் அண்ட் ஜெய்ஸ் ஒரு ஃபிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறங்கிறது தாண்டி பிச் பள்ளிகளே அப்படி அவங்க கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் சிங் பேட்டிங்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங் ஹர்திக் பாண்டிய ரின்கு சிங் ரியன் பிராக் பேட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்டை தாண்டி இவங்க மேலே போவாங்களா பட் ஆனால் என்னை பொறுத்து டிஃபரண்ட் ஆன் கண்டிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பேட்டிங் அண்ட் பவுலிங் ஒரு மாதிரி சரி விகிதத்தில் விகிதத்தில் இருக்குது எஸ்பெஷலி ஒரு மேலே ஜெய்ஸ்வால் அட்டாக் அட்டாக் பண்ணி ஆடுறாருன்னா சூரியகுமார் யாதவ் அந்த அட்டாக்கிங் கிட்ட கன்யூ பண்ணுறாரு ஹர்திக் பாட்டியா பண்ணுறாரு இதுக்கிடையில் அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறதான் ஒரு ஒரு எஸ் கண்டிப்பாக விசரமாக அதை நான் சொல்லுவேன்னு நான் சொல்லுவேன் பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக கன்சிஸ்டண்டாக அட்டாக் இன் அப்ரோச்சோட ஆடுறாங்க வின்னிங் பர்சன்டேஜ் டீம் இண்டியா ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்குது அண்டு ஸ்ரீலங்கா நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன் பார்ப்போம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு காம்படிஷன் இருக்குது ஒரு சில ப்ரெஷர் இருக்குது அண்ட் டீமுக்காக வரும்பொழுது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வராங்கிறத பொறுத்துறது பார்ப்போம் என்ன அடுத்து தான் இந்த மேட்ச்சில் ஃபேன்டசிலான் ப்ரீக்ஷன் பொறுத்த வரைக்கும் மழை வரும்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருமா செகண்ட் ஹாஃபில் வருமா எப்படி டீமை பிக் பண்ணுறது அப்படிங்கிறது குழப்பம் இருக்குது இல்லை ஆனால் மேட்சுக்கு முன்னாடி வெதர் ரிப்போர்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கிரவுண்டில் மழை பெஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி ஓவர் ரெடியூஸ் பண்ணால் கொஞ்சம் பார்த்து பிக் பண்ணுங்க எட்டு ஓவர் தான் போடுவாங்க இதில் பவுலர்ஸ்களுக்கு எத்தனை ஓவர் கிடைக்க போகுது பேட்டர்ஸ்களுக்கு எத்தனை பேட் பண்ண போகிறாங்க ஃபிங்கர் கிராஸ் இந்த மழை வந்தாலே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம பிள்ளை நம்ம பிளேயர்ஸுகளுக்கு பிரச்சனை இல்லை இல்லை நம்ம பிளே நம்மளுக்கு பிரச்சனை கரெக்டுங்களா நன் டீமை பொறுத்த வரைக்கும் பத்திரனா அப்படிங்க ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் தான் பிக் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு பவுலர் தான் பிக் பண்ணியிருக்கேன் தான் ஆல்ரௌண்டரில் வந்துடுறாங்க ஹர்திக் பாண்டியா மனிதாஸ் ரங்கா தார்ஷன் சனகாவை லெஃப்ட் சைடு எப்பாங்களான்னு தெரியல பட் நான் பிக் பண்ணியிருக்கிற நம்பிக்கையை வச்சு அக்ஷர் பட்டேல் அண்ட் ரியந்த் பராக பிக் பண்ணியிருக்கேன் தார்ஷன் சனக்கா ஆல்ரவுண்டராக இல்லை பவுலிங் போட மாட்றாரு அப்போ தார்ஷன் சனகாக்கு பதிலாக நீங்கள் வேறு யாருக்காவது போகலாம் அப்படின்னா வரும் இருங்க பேட்டிங்கில் சூரியகுமார் யாதவ் பத்து மூணு சங்கா பிக் பண்ணுறேன் விக்கிட் கீப்பிங்கில் குசல் மெண்டிஸ் கமிண்டி மெண்டிஸ் கிரைஸ் குசல் மெண்டிஸ் பிக் பண்ணியிருக்கிறேன் ரிஷப் பண்டியும் பிக் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஒரு பிளேஸ் இருக்குது பத்திரனாவை பிக் பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் நீங்கள் பிஷ்ணோயை பிக் பண்ணலாம் இந்தியா சைடில் ஆனால் ஏழு பேர் ஆயிரும் அப்போ இந்தியாவிலேருந்து வேணாம் அப்படின்னா கம்யூண்ட மெண்டிஸ் வேணால் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள் குசல் மெண்டிஸ் கம்யூண்ட மெண்டிஸ் கே மின்ண்டிஸ் ரெண்டு மின்டிஸும் நீங்கள் பிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கம்யூண்ட மெண்டிஸ்க்கு பவுலிங்கும் தராங்க லெஃப்ட்டும் போகிறார் ரைட்டும் போகிறாங்கிறதுனால கம்யூண்ட மெண்டிஸ் ட்ரை பண்ணலாம் அங்கேருந்து வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஆறு பிக் பண்ணியிருக்கிறோங்கிறதுனால இது ஒரு பேலன்ஸ்டேட் லெவனாக நான் பார்க்குறேன் எஸ் இது தான் என்னோடய ஆக்சுவல் டீம் அண்ட் இதில் இருக்கிற ஒரு ஹர்திக் பாண்டியா மழை வந்தாலும் மழை வர்றாலும் எப்படி ரெண்டு ஓவர் ஒரு ஓவர் போட கொடுத்துருவாங்க ஃபத்திரனமும் அப்படி தான் அவருக்கு ஒரு கோட்டாக கொடுத்துருவாங்க மணிந்து ஹசரங்காவுக்கும் கிடச்சிடும் அக்ஷர் பட்டேலுக்கும் கிடச்சிடும் நான் நம்புகிறேன் ரியன் பிறகு கண்டிப்பாக பவுலிங் கொடுப்பாங்க பேட்டிங்கும் கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சூரியகுமார் யாதவ் ஆப்வியஸ்லி பேட்டிங் பண்ண வந்துடுவார் ஸோ ஓவரால் மேட்ச்சு மழை வந்து கம்மி ஓவர்ஸ் ஆக்கினாலும் அதிகமாக அதாவது இருபது ஓர் கம்ப்ளீராக நடந்தாலும் இந்த டீம் அப்படிங்கிறது லுக்ஸ் குட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் ஹர்திக் பாண்டியா நிறைய பேர் ரியன் ஃபிராக்லாம் போடுவாங்க சத்தியமாக எனக்கு தெரியல ஹர்திக் பாண்டியா வனிந்து அசரங்காவே மறுபடி போகிறா வனிந்து அசரங்கா போன மேட்ச் ஏன் பட் திரும்பவும் ஹர்திக் பாண்டியா வனிந்து அசரங்காவ்கிட்டே செல்கிறேன் ஏன்னா போன மேட்ச் ஹர்திக் பாண்டியா நல்லா போட்டார் அதனால் இந்த மேட்ச் நல்லா போட அப்படி கிடையாது போன மேட்ச் ஹர்த் வனிந்து அசரங்கா நல்லா பண்ணல அதனால இந்த மேட்ச் நல்லா மாட்டோம் அப்படி கிடையாது பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அண்ட் இந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்கப்பட்ட அது ஓடிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்னு நான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகே இதுதான் என்னோடய டீம் கமிண்டமெண்டிஸ் நீங்கள் பிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இல்லை சரித்திரசலங்காவும் நல்ல ஆப்ஷன் தான் பார்த்துக்கோங்க தென் ஆனால் கமிண்டமெண்ட்டிஸ்க்கு பவுலிங்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ரென் இந்த வீடு நிறைவடையுது இந்தியா மூணுக்கு ஜீரோனு சீரீஸை கைப்பற்றுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸ்ரீலங்கா இந்த மேட்ச்சை ஜெயிச்சு அடுத்த ஓடி சீரீஸில் பேக் டு பேக் ஜெயிக்க ஆரம்பித்தாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கௌதம் கம்பீர்னு எந்த மாதிரியான மாற்றங்கள் வருது ஜெயசூர் என்ன மாதிரியான மாற்றங்கள் பண்ணுறாரு அண்ட் பேனிக் பட்டனை யாராவது அழுத்துறாங்களா இல்லை வாய்ப்பு கொடுக்குறாங்களா இல்லை லாங் டேர்முக்கு ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுத்து பார்க்குறாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் மாற்றம் வந்தால் என்ன நடக்குது மாற்றம் வராமல் போகிறாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தோஷனக்கா வேணுமா வேணாமா வலிந்தாசரங்கா வேணுமா வேணாமா ஸ்ரீலங்கா ஒன்றுக்கு இந்த மேட்சை ஜெயிச்சு அடுத்து ஓடி சீரியஸ் ஜெயிப்பாங்களா பார்ப்போம் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெஸ்டியோ கான்ஃபரன்ஸ் பார்த்துட்டுருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க